கீழமை நீதிமன்றத்திலே குற்றமற்றவர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு, ஆனால் அந்த தீர்ப்பில் ஏதோ சந்தேகம் வருகிறது, சரியான நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்று சொல்லி இப்போது இந்த நீதிமன்றம் ஹைகோர்ட்லேருந்து இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். இதில் வந்து அமலாக்கத்துறை இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அது வந்து மணி லாண்டரிங் ஏதாவது நடந்திருக்கா, பிஎம்எல்ஏ ஆக்ட் படி ஏதாச்சும் உங்களை நடந்திருக்கான்ட்டு இப்போ அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஐ மீன் அவங்க பெட்டிஷன் போட்டு விசாரிக்கும் போது அப்போதான் தெரிஞ்சிடும் யார் இந்த நீதிமன்ற பரிபாலன முறையை வளைத்தது, யார் அவர் சாதகமாக அது மாற்றியமைத்தார், அப்படி ஒரு குற்றம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இவருமே சொல்லப்பட்ட இந்த குற்றச்சாட்டை விட அது பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மிக அபாயகரமான ஒரு குற்றம் அது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூணு அதிகாரிகள் மேலே சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கூடிய வரையில் அதில் கைது செய்யப்பட வாய்ப்பும் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது.